எனது ஆன்லைன் ஸ்கேமில் இவ்வளவு திருட்டு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் எல்லாமுமே அந்த காலத்துலலாம் படத்தில் காட்டுற மாதிரி பணத்தை கைவிட்டு எடுத்தால் தான் திருட்டு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பல பேருமே இந்த சோஷியல் மீடியாக்கள் மூலமாகவே நிறைய பேரை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. சோஷியல் மீடியாக்களில் ஒரு கேம் விளையாடி பணம் சம்பாதிக்கிறது, ஒரு ஆப்பில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக அவங்கள ஃபாலோ பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அதன் மூலமா பணம் இழக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா பாதிக்கப்படுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றவங்க. நீங்க எந்த எஃபர்ட்டும் போட வேணாம், ஜஸ்ட் ஒரு போன் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு டாக் மூலமா நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்பி அதன் மூலமா ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி போக 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 ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வச்சு கடைசியில ஒட்டு மொத்தமுமே இல்லாம பண்றதுதான் இந்த ஒரு ஸ்கேம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சோஷியல் மீடியாக்கள்ல பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த அமலா சாஜி அப்படிங்கிறவங்களோட ஃபாலோவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான முறையில ஏமாந்துருக்காங்க. அமலா சாஜி அவங்க ஒரு ஸ்டோரியில ஒருத்தவங்களை சஜஸ்ட் பண்ண அவங்களுடைய ஃபாலோவரும் அந்த ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்ணி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில அவங்களுக்கு கிடைச்சது அந்த ஒரு அக்கௌண்ட்டே ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா பிதாமகன் படத்துல சூர்யா அவர்கள் லங்கை கட்டை உருட்டி சம்பாதிப்பாரு இல்லையா, அந்த ஒரு டெக்னிக் இப்ப டிஜிட்டல் வைஸ் நடந்துகிட்டு இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு ஆசை காட்டி ஏமாத்துறவங்களுக்கு மத்தியில சின்ன சின்னதா கொடுத்துட்டு கடைசியில பெரியதா இழக்காதீங்க. சோ ரொம்பவே இந்த சோசியல் மீடியால ஸ்கேம்ல எல்லாம் சிக்காம சேஃபா இருங்க.